அத்தியாயம் 24 ஒளி. திட்டமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். விபச்சாரி இன்னும் விபச்சாரன் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 பிரம்படி அடியுங்கள். அல்லாவின் மார்க்கத்தில் அதன் சட்டத்தை நிறைவேற்றும் போது அந்த இருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இன்னும் நம்பிக்கையாளர்களில் ஒரு பெரும் கூட்டம் அவ்விருவரின் தண்டனை நிறைவேறுகின்ற இடத்து கூ ஆஜராகட்டும். விபச்சாரன் ஒரு விபச்சாரியுடன் அல்லது இணை வைப்பவளுடன் தவிர மற்றவளுடன் தலு ரவு வைக்க மாட்டான். இன்னும் விபச்சாரியாக இருப்பவள் அவளுடன் ஒரு விபச்சாரன் அல்லது இணை வைப்பவன் ஒருவனை தவிர மற்றவர் தலு ரவு வைக்க மாட்டான். இது விபச்சாரம் செய்வது நம்பிக்கையாளர்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பத்தினிகள் மீது விபச்சார குற்றம் சுமத்துவார்களோ பிறகு அவர்கள் தாங்கள் கூறியதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவர்களை 80 பிரம்படி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்காதீர்கள். அவர்கள்தான் பாவிகள், பொய்யர்கள் ஆவார்கள். இவர்கள் அதற்கு பின்னர் திருந்துவிட்டார்களோ இன்னும் தங்களை சீர்படுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர அவர்கள் பாவிகள் அல்லர். ஆக நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன் ஆவான். இன்னும் எவர்கள் தங்களது மனைவிகள் மீது விபச்சார குற்றம் சுமத்துகிறார்களோ இன்னும் அவர்களிடம் அவர்களை தவிர சாட்சிகள் வேறு இல்லையோ. ஆக அவர்களில் ஒருவர் அல்லாவின் மீது சத்தியமாக நிச்சயமாக தான் உண்மை கூறுபவர்களில் உள்ளவன்தான் என்று 4 முறை சாட்சி சொல்ல வேண்டும். 5வது முறை நிச்சயமாக அல்லாவின் சாபம் தன் மீது உண்டாகட்டும், தான் போய் கூறுபவர்களில் ஒருவனாக இருந்தால் என்று கூற வேண்டும். இன்னும் அல்லாவின் மீது சத்தியமாக நிச்சயமாக எனது கணவராகிய அவர் போய் கூறுபவர்களில் உள்ளவர் என்று 4 முறை அவள் சாட்சி சொல்வது அவளை விட்டும் விபச்சாரத்தின் தண்டனையை தடுக்கும். இன்னும் 5வது முறை அவர் உண்மை கூறுபவர்களில் இருந்தால் தன் மீது அல்லாவின் கோபம் உண்டாகட்டும் என்று அவள் சொல்ல வேண்டும். அல்லாவின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தவ்வாவை அங்கீகரிப்பவனாகவும் ஞானவானாகவும் இல்லாதிருந்தால் அவன் உங்களை உடனே தண்டித்திருப்பான். நிச்சயமாக நபியின் மனைவியின் மீது இட்டுக்கட்டியவர்கள் உங்களில் உள்ள ஒரு குழுவினர்தான். அதை உங்களுக்கு தீமையாக கருதாதீர்கள். மாறாக அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மைதான். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் பாவத்தில் அவர் எதை செய்தாரோ அதனுடைய தண்டனை உண்டு. இன்னும் அவர்களில் யார் அதில் இட்டுக்கட்டுவதில் பெரியதை பொறுப்பெடுத்து செய்தாரோ, இந்த பழியை அதிகம் பரப்பினாரோ, அவருக்கு பெரிய தண்டனை உண்டு. நீங்கள் அதை கேட்டபோது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களை பற்றி தங்களில் யார் மீது ஆதாரமின்றி இட்டுக்கட்டப்பட்டதோ அவரை பற்றி நல்லதை எண்ணியிருக்க வேண்டாமா? இன்னும் இது தெளிவான இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியாகும் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? அவர்கள் அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஆக அவர்கள் சாட்சிகளை கொண்டு வரவில்லை எனில் அவர்கள்தான் அல்லாஹ்விடம் பொய்யர்கள் ஆவார்கள். இம்மையிலும் மறுமையிலும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் நீங்கள் எதில் ஈடுபட்டீர்களோ அதன் காரணமாக உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைத்திருக்கும். ஏனெனில் நீங்கள் உங்கள் நாவுகளால் அதை உங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு அறிவித்துக் கொண்டீர்கள். இன்னும் உங்களுக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை உங்கள் வாய்களால் கூறுகிறீர்கள். இன்னும் அதை மிக இலகுவாக சாதாரணமாக கருதுகிறீர்கள். அதுவோ அல்லாஹ்விடம் மிகப்பெரியதாக இருக்கிறது. இன்னும் அதை நீங்கள் கேள்வியுற்றபோது, இதை நாங்கள் பேசுவது எங்களுக்கு ஆகுமானதல்ல, அல்லாஹ்வே நீ மிக பரிசுத்தமானவன், இது பெரிய அபாண்டமான பேச்சாகும் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செயலின் பக்கம் நீங்கள் மீள்வதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு தனது வசனங்க இல் வாயிலாக தேவையான மார்க்க சட்டங்க லை விவரிக்கிறான். அல்லாஹ் நன்கறிந்தவன், மகா ஞானவான் ஆவான். நிச்சயமாக விபச்சாரம், ஆபாசங்கள், பழிபோடுதல் போன்ற அசிங்கமான செயல் கள் நம்பிக்கையாளர்களுக்கிடையில் பரவுவதை எவர்கள் விரும்புவார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இம்மையிலும் மறுமையிலும் உண்டு.
அல்லாஹ்தான் உங்களுக்கு நன்மை தரும் சட்டங்களை நன்கறிவான். நீங்கள் அறியமாட்டீர்கள். அல்லாவின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவனாகவும் மகா கருணையுள்ளவனாகவும் இல்லாதிருந்தால் அல்லாவின் தண்டனையால் நீங்கள் அழிந்து போயிருப்பீர்கள். நம்பிக்கையாளர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யார் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரோ நிச்சயமாக இந்த ஷைத்தானான வன் அசிங்கமான செயல்களையும் கெட்டதையும் தன்னை பின்பற்றுவோருக்கு ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் ஒரு போதும் தூய்மை அடைந்திருக்க மாட்டார், நேர்வழி பெற்றிருக்க மாட்டார். எனினும் அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ் நன்கு செவியுறுபவன் நன்கறிந்தவன் ஆவான். உங்களில் செல்வமும் வசதியும் உடையவர்கள் தங்கள் உறவினர்களுக்கும் வறியவர்களுக்கும் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் சென்றவர்களுக்கும் தர்மம் கொடுக்க மாட்டோம் என சத்தியம் செய்ய வேண்டாம். செல்வந்தர்களான அவர்கள் மன்னிக்கட்டும், பெருந்தன்மையுடன் விட்டுவிடட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் ஆவான். நிச்சயமாக அசிங்கமான செயலை அறியாதவர்களான நம்பிக்கை கொண்டவர்களான பத்தினியான பெண்கள் மீது யார் அவர்கள் செய்யாததை குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் சபிக்கப்படுவார்கள். இன்னும் அவர்களுக்கு பெரிய தண்டனை உண்டு. அவர்களுக்கு எதிராக அவர்களது நாவுகளும் அவர்களது கரங்களும் அவர்களது கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயலுக்கு சாட்சி பகரும் நாளில் அந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள். அந்நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான கூலியை முழுமையாக தருவான். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்தான் உண்மையானவன் தெளிவானவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கெட்ட சொற்கள் கெட்டவர்களுக்கு உரியன, கெட்டவர்கள் கெட்ட சொற்களுக்கு உரியவர்கள். இன்னும் நல்ல சொற்கள் நல்லவர்களுக்கு உரியன, நல்லவர்கள் நல்ல சொற்களுக்கு உரியவர்கள். இந்த நல்ல வர்கள் பாவிகளாகிய இவர்கள் சொல்வதிலிருந்து நிரபராதிகள் ஆவார்கள். அவர்களுக்கு மன்னிப்பும் சொர்க்கம் எனும் கண்ணியமான அருக்கோடையும் உண்டு. நம்பிக்கையாளர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத பிறருடைய வீடுகளில் நீங்கள் அனுமதியின்றி நுழையாதீர்கள். நீங்கள் அவ்வீட்டார்களுக்கு சலாம் கூறி பேசி அனுமதி பெறுகின்ற வரை உள்ளே செல்லாதீர்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும், நீங்கள் நல்லறிவு பெற வேண்டும் என்பதற்காக. ஆக அவற்றில் நீங்கள் ஒருவரையும் காணவில்லையெனில் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிற வரை அவற்றில் நீங்கள் நுழையாதீர்கள். இன்னும் திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் வீட்டுக்குள் நுழையாமல் திரும்பி விடுங்கள். அது உங்க இல் ஆன்மாக்க லுக்கு மிக சுத்தமானதாகும். அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவன் ஆவான். உங்கள் பொருள் மட்டும் வைக்கப்பட்டு இருக்கிற யாரும் வசிக்காத வீடுகளில் நீங்கள் அனுமதியின்றி நுழைவது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, நம்பிக்கையாளர்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தங்களுக்கு ஆகாததை பார்ப்பதிலிருந்து தடுத்து கொள்ளட்டும். இன்னும் தங்கள் மறைவிடங்களை பிறர் பார்வைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாதுகாத்து கொள்ளட்டும். அதுதான் அவர்களுக்கு மிக சுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை ஆழ்ந்தறிந்தவன் ஆவான். இன்னும் நபியே, நம்பிக்கையாளர்களான பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தடுத்து கொள்ளட்டும். இன்னும் தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இன்னும் தங்கள் அலங்காரங்களை அதிலிருந்து வெளியில் தெரிபவற்றை தவிர மற்றதை வெளிப்படுத்த வேண்டாம். இன்னும் அவர்கள் தங்கள் முந்தானைகளை தங்கள் தலைகளுக்கு மேலிருந்து சட்டைகளின் நெஞ்சு பகுதிகள் மீது பொருத்தி கொள்ளட்டும். இன்னும் தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். தங்கள் கணவர்களுக்கு அல்லது தங்கள் தந்தைகளுக்கு அல்லது தங்கள் கணவர்களின் தந்தைகளுக்கு அல்லது தங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அல்லது தங்கள் கணவர்களின் ஆண் பிள்ளைகளுக்கு அல்லது தங்கள் சகோதரர்களுக்கு அல்லது தங்கள் சகோதரர்களின் ஆண் பிள்ளைகளுக்கு அல்லது தங்கள் சகோதரிகளின் ஆண் பிள்ளைகளுக்கு அல்லது தங்கள் முஸ்லிமான பெண்களுக்கு அல்லது தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கியவர்களுக்கு அல்லது ஆண்களில் பெண் ஆசையில்லாத பணியாளர்களுக்கு அல்லது பெண்களின் மறைவிடங்களை அறியாத சிறுவர்களுக்கு ஆகிய இவர்களுக்கே. இத்தவிர கணவனுக்கு மனைவியிடம் எந்த மறைவும் இல்லை. அவரை தவிர மேல் கூறப்பட்ட மற்றவர்களுக்கு முன் ஒரு பெண் தனது முகம், குடங்கை, கழுத்து பகுதி, பாதம், காதுகள் தெரியும்படி இருந்தால் அவள் மீது குற்றமில்லை.
தங்கள் அலங்காரங்களிலிருந்து அவர்கள் மறைப்பது மற்றவர்களிடம் அறியப்படுவதற்காக அவர்கள் தங்கள் கால் களில் உள்ள சலங்கை கொலுசு களை பூமியில் தட்டி நடக்க வேண்டாம். இன்னும் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோரி திரும்பி விடுங்கள். இன்னும் உங்களில் துணை இல்லாதவர்களுக்கும் மனைவி இல்லாத ஆண்களுக்கும் கணவன் இல்லாத பெண்களுக்கும் உங்கள் ஆண் அடிமைகளிலும் உங்கள் பெண் அடிமைகளிலும் உள்ள ஒழுக்கமான நல்லவர்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை தனது அருளால் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து நிறைவுறச் செய்வான். அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன் ஆவான். இவர்கள் திருமணத்திற்கு வசதி பெறவில்லையோ அவர்கள் அல்லாஹ் அவர்களை தன் அருளால் வசதியுள்ளவர்களாக ஆக்கும் வரை ஒழுக்கமாக இருக்கட்டும். இன்னும் உங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களில் உரிமை பத்திரம் எழுதி விடுதலை பெற எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களில் நீங்கள் நன்மையை நம்பிக்கையையும் நல்ல குணத்தையும் அறிந்தால் அவர்களுக்கு உரிமை பத்திரம் எழுதி கொடுங்கள். இன்னும் நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அல்லாவின் செல்வத்திலிருந்து அவர்களுக்கு கொடு, தது அவர்கள் விடுதலை பெற உதவு அங்கள். நீங்கள் உலக வாழ்க்கையின் செல்வத்தை சம்பாதிக்க விரும்பி உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்தில் நிர்பந்த மாக ஈடு படுத்தாதீர்கள். அந்த அடிமை பெண்கள் பத்தினித்தனத்தை விரும்பினால் இன்னும் யார் அந்த அடிமை பெண்களை விபச்சாரம் செய்ய நிர்பந்திப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த அடிமை பெண்கள் நிர்பந்திக்கப்பட்ட பின்னர் அவர்களை மன்னிப்பவன் அவர்கள் மீது கருணை காட்டுபவன் ஆவான். திட்டவட்டமாக உங்களுக்கு தெளிவான வசனங்களையும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்து சென்றவர்களின் உதாரணத்தையும் இரையச்சமுள்ளவர்களுக்கு உபதேசத்தையும் இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் வானங்கள் இன்னும் பூமியின் ஒளி நேர்வழிகாட்டி ஆவான். முஃமினுடைய உள்ளத்தில் உள்ள அவனது நேர்வழி மற்றும் குரானுடைய ஒளியின் தன்மையாவது ஒரு மாடத்தை போன்றாகும். அதில் ஒரு விளக்கு உள்ளது. அந்த விளக்கு கண்ணாடியில் உள்ளது. அந்த கண்ணாடி மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போல் உள்ளது. அந்த விளக்கு கிழக்கிலும் அல்லாத மேற்கிலும் அல்லாத சூரியன் உதிக்கும் போதும் அது மறையும் போதும் அதன் வெயில் படாத அளவிற்கு இலைகள் அடர்த்தியான ஆலிவ் என்னும் பாக்கியமான மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து எரிக்கப்படுகிறது. அதன் எண்ணெய் ஒளிர ஆரம்பித்து விடுகிறது. அதன் மீது தீ படவில்லை என்றாலும் சரியே, தீ பட்டால் அது ஒளிக்கு மேல் ஒளியாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் தனது இஸ்லாம் எனும் ஒளியின் பக்கம் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இன்னும் மக்களுக்கு அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக பல உதாரணங்களை அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன் ஆவான். அந்த விளக்கு இறை இல்லங்களில் எரிக்கப்படுகிறது. அவை உயர்த்தி கட்டப்படுவதற்கும் அவற்றில் அவனது பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் முஃமினான ஆண்கள் அவனை துதித்து தொழுகிறார்கள். இறை இல்லங்களில் தொழுகின்ற ஆண்கள் வர்த்தகமோ விற்பனையோ அல்லாவின் நினைவை விட்டும் தொழுகையை நிலை நிறுத்துவதை விட்டும் சகார் கொடுப்பதை விட்டும் இன்னும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வதை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது. அவர்கள் ஒரு நாளை பயப்படுவார்கள். அதில் அந்நாளில் உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறும். அவர்கள் அப்படி அமல் செய்தது ஏனெனில் அவர்கள் செய்த மிக அழகிய நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவதற்காகவும் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவதற்காகவும் ஆகும். அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றி வழங்குகிறான். நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய செயல்கள் வெட்டவெளியில் இருக்கும் காணல் நீரை போலாகும். தாகித்தவர் அதை தண்ணீராக எண்ணுகிறார். இறுதியாக அதனிடம் அவர் வந்தால் அதை அறவே அங்கு காணமாட்டார். இன்னும் அல்லாஹ்வைத்தான் அதனிடம் காண்பார். ஆக அவன் அவருடைய கணக்கை அவருக்கு முழுமையாக நிறைவேற்றுவான். இன்னும் கேள்வி கணக்கு கேட்பதில் அல்லாஹ் மிக தீவிரமானவன். அல்லது ஆழமான கடலில் உள்ள இருள்களைப் போலாகும் அவர்களது செயல்கள். அதை அந்த கடலை அலைக்கு மேல் அலை சூழ்ந்திருக்க அதற்கு மேல் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இப்படி இருள்கள் அவற்றில் சில சிலவற்றுக்கு மேலாக கடுமையாக இருக்கிறது. அவன் தனது கையை வெளியே நீட்டினால் அதை அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி எனும் ஒளியே ஏற்படுத்தவில்லையோ அவருக்கு எவ்வித ஒளியும் இல்லை. நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் வரிசையாக பறக்கின்ற பறவைகளும் அவனை துதிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவனை தொழுவதையும் அவனை துதிப்பதையும் திட்டமாக அறிந்துள்ளனர். அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கறிந்தவன் ஆவான்.
இன்னும் அல்லாஹ்விட்டே வானங்களின் பூமியின் ஆட்சி உரியது. இன்னும் அல்லாவின் பக்கமே இறுதி மீளுதல் இருக்கிறது. நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகங்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஓட்டுகிறான். பிறகு அவற்றுக்கு இடையில் இணை தது ஒன்று சேர் இக்கிறான். பிறகு அவற்றை ஒன்றிணைக்கப்பட்டதாக ஆக்குகிறான். ஆக அவற்றுக்கு இடையில் இருந்து மழை வெளிவருவதை நீர் பார்க்கிறீர். இன்னும் வானத்திலிருந்து அதில் உள்ள பனிமலைகளில் இருந்து அவன் நீரை ஆலங்கட்டிகளை இறக்குகிறான். அதன் மூலம் அவன் தான் நாடியவர்களை தண்டிக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை விட்டும் அவன் அதை திருப்பி விடுகிறான். அதன் மின்னலின் கடுமையான வெளிச்சம் பார்வைகளை பறித்துவிடவும் நெருங்கி விடுகிறது. அல்லாஹ் இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றை மாற்றுகிறான். அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் இப்பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் தண்ணீரிலிருந்து படைத்தான். ஆக தனது வயிற்றின் மீது நடப்பவையும் அவர்களில் உண்டு. இன்னும் இரண்டு கால்கள் மீது நடப்பவையும் அவர்களில் உண்டு. இன்னும் நான்கு கால்கள் மீது நடப்பவையும் அவர்களில் உண்டு. அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன் ஆவான். திட்டவட்டமாக நாம் தெளிவான வசனங்களை இறக்கியுள்ளோம். அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேரான பாதையின் பக்கம் நேர்வழி காட்டுகிறான். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டோம், இன்னும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று. பிறகு அவர்களில் ஒரு பிரிவினர் அதற்கு பின்னர் ஈமானை விட்டு திரும்பி விடுகிறார்கள். அத்தகைய வர்கள் நம்பிக்கையாளர்கள் இல்லை. அவர்களுக்கு மத்தியில் தூதர் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் இன்னும் அவனது தூதரின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால் அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர் தூதரின் தீர்ப்பை புறக்கணிக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு சாதகமாக சத்தியம் இருந்தால் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர் பக்கம் வருகிறார்கள். அவர்களது உள்ளங்களில் நோய் இருக்கிறதா? அல்லது அவர்கள் சந்தேகிக்கிறார்களா? அல்லது அல்லாஹ்வும் அவனது தூதரும் அவர்கள் மீது அநீதி இழைத்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்களா? மாறாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அவர்களுக்கு மத்தியில் தூதர் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் இன்னும் அவனது தூதர் பக்கம் நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டால் அப்போது அந்த நம்பிக்கையாளர்களுடைய கூற்றாக இருப்பதெல்லாம் நாங்கள் செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று அவர்கள் கூறுவதுதான். இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆவர். யார் அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிவாரோ, இன்னும் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, இன்னும் அவனை அஞ்சி நடப்பாரோ, அத்தகைய வர்கள்தான் சொர்க்கத்தின் நற்பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்தனர். நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டால் நிச்சயமாக அவர்கள் போருக்கு புறப்பட்டு வருவார்கள் என்று. நபியே, கூறுவீராக, நீங்கள் சத்தியமிடாதீர்கள். உங்கள் கீழ்ப்படிதல் பொய் என்று அறியப்பட்ட கீழ்ப்படிதலே. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை ஆழ்ந்தறிபவன் ஆவான். நபியே, கூறுவீராக, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆக நீங்கள் விலகிச் சென்றால் அவர் மீது கடமையெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டதுதான். மார்க்கத்தை எடுத்து சொல்வதுதான், உங்கள் மீது கடமையெல்லாம் உங்கள் மீது சுமத்தப்பட்டதுதான். தூதருக்கு கீழ்ப்படிவதும் கட்டுப்படுவதும் தான். இன்னும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள். இன்னும் தூதர் மீது கடமை இல்லை, மார்க்கத்தை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர. உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவர்களுக்கு முன்னுள்ளவர்களை பூமியின் ஆட்சியாளர்களாக ஆக்கியது போன்று இப்பூமியில் அவர்களை ஆட்சியாளர்களாக ஆக்குவான். இன்னும் அவர்களுக்காக அவன் திருப்தியடைந்த அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு பலப்படுத்தி தருவான். அவர்களது பயத்திற்கு பின்னர் நிம்மதியை அவர்களுக்கு மாற்றித் தருவான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எனக்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள். இதற்கு பின்னர் யார் நிராகரிப்பார்களோ அவர்கள்தான் பாவிகள். இன்னும் நீங்கள் கருணை காட்டப்படுவதற்காக தொழுகையை நிலை நிறுத்துங்கள், சகாத்தை கொடுங்கள், இன்னும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். நபியே, நிராகரிப்பாளர்கள் இப்பூமியில் அல்லாஹ்வை பலவீனப்படுத்தி விடுவார்கள் என்று எண்ணி விடாதீர். இன்னும் அவர்களது தங்குமிடம் நரகம்தான், அது கெட்ட மீளுமிடமாகும். நம்பிக்கையாளர்களே, உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கியவர்களும் உங்களில் பருவத்தை அடையாதவர்களும் மூன்று நேரங்களில் உங்கள் இல்லங்களில் நுழைய உங்களிடம் அனுமதி கோரட்டும்.
அதிகாலை தொழுகைக்கு முன் இன்னும் மதியத்தில் நீங்கள் ஓய்வு எடுப்பதற்காக உங்கள் ஆடைகளை நீங்கள் களைந்துவிடும் நேரத்தில் இன்னும் இஷா தொழுகைக்கு பின் இவை மூன்றும் உங்களுக்கு மறைவான நேரங்கள் ஆகும். இந்த நேரங்களில் அவர்கள் உங்களிடம் அனுமதி பெற்று உள்ளே பிரவேசிக்கவும். மற்ற நேரங்களில் அனுமதியின்றி அவர்கள் நுழைவது உங்கள் மீதும் அவர்கள் மீதும் குற்றமில்லை. உங்களில் சிலர் சிலரிடம் அதிகம் வந்து போகக்கூடியவர்கள் ஆவார்கள். இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நன்கறிந்தவன் மகா ஞானவான் ஆவான். உங்களில் குழந்தைக இலாக இருப்பவர்கள் கீழ்பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்கள் உங்கள் இல்லங்களில் நுழையும் போது அனுமதி கோரட்டும். அவர்களுக்கு முன்னர் உள்ள வயது வந்தவர்கள் அனுமதி கோரியது போன்று. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நன்கறிந்தவன் மகா ஞானவான் ஆவான். பெண்களில் திருமணத்தை ஆசைப்படாத வயது முதிர்ந்தவர்கள் தங்களது பர்தாவின் மேல் உள்ள அவர்களின் துப்பட்டாக்களை அணியாமல் கழட்டுவதில் அவர்கள் மீது குற்றமில்லை. அவர்கள் அலங்காரங்களுடன் வெளியே வராமல் இருக்க வேண்டும். இன்னும் அவர்கள் பேணுதலாக இரு. இந்து துப்பட்டாக்களை எல்லோர் முன்பும் அணிந்து இரு. அப்பதுதான் அவர்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் நன்கு செவியுறுபவன் நன்கறிந்தவன் ஆவான். குருடர் மீது குற்றம் இல்லை, ஊனமுற்றவர் மீது குற்றம் இல்லை, நோயாளி மீது குற்றம் இல்லை, உங்கள் மீது குற்றம் இல்லை. நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் தந்தைகளின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் தாய்மார்களின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் சகோதரர்களின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் சகோதரிகளின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர்களின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் மாமிகளின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் தாய்மாமன்களின் இல்லங்களிலிருந்து அல்லது உங்கள் தாயின் சகோதரிகளின் இல்லங்களிலிருந்து அல்லது எந்த இல்லத்தின் சாவிகளை நீங்கள் உங்கள் உரிமையில் வைத்திருக்கிறீர்களோ அதிலிருந்து அல்லது உங்கள் நண்பனின் இல்லங்களிலிருந்து நீங்கள் உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் ஒன்றிணைந்தவர்களாக அல்லது பிரிந்தவர்களாக தனித்தனியாக உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் உங்களுடைய அல்லது பிறருடைய இல்லங்களில் நுழைந்தால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கற்பிக்கப்பட்ட பாக்கியமான நல்ல முகமனாகிய சலாமை அங்குள்ள உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சிந்தித்து விளங்குவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கையாளர்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவர்கள் கூறிய எல்லா விஷயங்களிலும் உண்மைப்படுத்தியவர்கள்தான். இன்னும் அவர்கள் தூதருடன் போர் தொழுகை ஆலோசனை போன்ற ஒரு பொது காரியத்தில் அவருடன் இருந்தால் அவரிடம் அனுமதி கேட்காமல் அங்கிருந்து அவர்கள் செல்ல மாட்டார்கள். நிச்சயமாக உங்களிடம் அனுமதி கேட்பவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் உண்மைப்படுத்தியவர்கள் ஆவார்கள். ஆக அவர்கள் உம்மிடம் தங்களின் சில காரியத்திற்கு அனுமதி கேட்டால் அவர்களில் நீர் நாடியவருக்கு அனுமதி அளிப்பீராக. இன்னும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் பெரும் கருணையாளன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு மத்தியில் தூதர் உங்களுக்கு எதிராக பிரார்த்திப்பதை உங்களில் சிலர் சிலருக்கு எதிராக பிரார்த்திப்பது போன்று ஆக்கிவிடாதீர்கள். அவருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிகழ்ந்துவிடும். உங்களில் மறைவாக நழுவி செல்பவர்களை திட்டமாக அல்லாஹ் நன்கறிவான். ஆக அவருடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் உள்ளங்கள் இறுகி நிராகரிப்பு என்னும் குழப்பம் தங்களை அடைந்து விடுவதை அல்லது வலி தரும் கடுமையான தண்டனை தங்களை அடைந்து விடுவதை பற்றி உஷாராக பயந்தவர்களாக இருக்கட்டும். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்விட்டே சொந்தமானவையாகும். திட்டமாக நீங்கள் இருக்கும் நிலையை அவன் நன்கறிவான். இன்னும் நபியின் கட்டளைக்கு மாறு செய்த அவர்கள் அந்நாளில் அவனிடம் அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படும் போது ஆக அவர்கள் செய்ததை அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் ஆவான்.